நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரிஜினல் போட்டி விஜய்க்கும் அஜித்துக்கு தான் என்று. இரண்டு பேரும் தங்களுடைய நடிப்பை பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக சொல்வதற்கு, இவர் ஏழு வேஷத்தில் நடித்தா அவரு ஏழு வேஷம் நடிப்பார், அவர் ரெண்டு பேருமே போட்டி போட்டு ஒரு வேடத்துக்கும் இன்னொரு வேடத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு கலக்கியிருப்பாங்க. ஃபிலிம் ஃபேர் விருது, தமிழக அரசு விருது மாறி மாறி வாங்கிப்பாங்க அஜித்தும் விக்ரமும். முற்றிலும் வித்தியாசமான வேடங்களை செய்வதில் இருவருக்கிடையே எப்போதுமே போட்டி இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. சியான் விக்ரம் திருமணம் செய்து கொண்டு சினிமாவுக்கு வந்தவர், அஜித்து சினிமாவுக்கு வந்த பிறகு திருமணம் செய்து கொண்டார். அதே நேரத்தில் அஜித்தும் விக்ரமும் நண்பர்களா என்றால் அந்த அளவுக்கு நண்பர்கள் இல்லை. ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். எப்போவும் நாம் இந்த நிகழ்ச்சியில் புதுமையான, யாரும் சொல்லாத, யாரும் எதிர்பார்க்காத, யாருக்கும் தோணாத விஷயங்களை தான் நாம் இதில் பரிமாறிக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் ரீசன்ட் வாய்ஸ் நேயர்கள் இந்த சேனலை நம்புகிறார்கள், என்னை நம்புகிறார்கள், என்னுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் நம்புகிறீர்கள். அந்த மாதிரி நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரிஜினல் போட்டி விஜய்க்கும் அஜித்துக்கு தான் என்று. நம்பர் ஒன் இடத்தை யார் பிடிப்பது, விஜயா அஜித்தா? யார் அதிக படங்களை எடுத்தாள், விஜயா அஜித்தா என்று. ஆனால் உண்மை அது அல்ல. உண்மையான போட்டி அஜித்துக்கும் சியான் விக்ரமுக்கு தான் நடந்தது. இதற்கான அத்தாட்சிகளை, வரலாற்று நிகழ்வுகளை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சியான் விக்ரம் கிட்டத்தட்ட ஏழு தயாரிப்பாளர்களின் படங்கள் தோல்வி, ஏழு படங்கள் தோல்வி, ஏழு தயாரிப்பாளர்களும் துண்டகானம் துணியகானம் ஓடிப்பிட்டாங்க. பாலாவால் நட்சத்திர நடிகர் ஆனவர் சியான் விக்ரம், அதில் மறக்கவே முடியாது. சேது படத்தில் திறமையை முழுமையாக கொண்டு வந்தவர் பாலா, அவரும் ஒரு தேசிய விருது இயக்குனர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அஜித் என்கிற ஒரு சிலையை வடிவமைத்தவர், அவருக்கு புகழ் சேர்த்தவர் யாருன்னு சொன்னா தேசிய விருது வாங்கிய அகத்தியன் தான். காதலனும் காதலியும் பார்க்கவில்லை, வெறும் கடிதங்கள் மூலமாகவே காதலை வளர்த்துக் கொள்கிறார்கள். இதுதான் கதை. அந்த படம் சூப்பர் ஹிட்டாக போச்சு. அஜித்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை, இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி நடிகன், லவபிள் ஹீரோ ஜெமினேசனுக்கு அப்புறம் என்று அவருக்கு ஒரு புகழை தந்த படம் அகத்தியன் எழுதி இயக்கிய படம். படத்து பேர் பாருங்க, காதல் கோட்டை. காதல் கோட்டையிலே நடிக மன்னனாக வீற்றிருந்தவர் அஜித். அந்த அழகு, ஜெமினேசன் போலவே தோற்றம், அந்த அலட்டிக்கொள்ளாத நடிப்பு, மிகையில்லாத நடிப்பு, அது அஜித்குமார். அந்த மாதிரி இரண்டு பேரும் ஒரே சமயத்தில் நடிப்பு திறமையினாலும் அழகாலும் யவ்வனத்தாலும் முன்னுக்கு வந்தவர்கள், போட்டியில் ஈடுபட்டவர்கள் யாருன்னா சியான் விக்ரமும் அஜித்தும் தான். அதாவது அஜித்துக்கும் சியான் விக்ரமுக்கும் என்ன போட்டின்னு சொன்னால், இரண்டு பேரும் தங்களுடைய நடிப்பை பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாக சொல்வதற்கு, இவர் ஏழு வேஷத்தில் நடித்தா அவர் ஏழு வேஷம் நடிப்பார், அவர் தோற்றத்தை மாற்றிக்கொண்டால் இவரும் தோற்றத்தை மாற்றிக்கொள்வார். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா கதைக்கரு கூட சியான் விக்ரம் நடித்த படத்தை போலவே அஜித்தும் நடித்திருக்கிறார். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உயிருக்கு உயிராக என்ற படத்தில் நடித்தார் அஜித். அதில் வந்து நோய் சம்பந்தப்பட்ட கதைக்களம், அதே படம் சரியாக போகலை, அதையே பின்னாளில் சியான் விக்ரமும் நடித்தார். அதே போல் ஒரு நோய் சம்பந்தப்பட்ட கதைக்களம் படம், அந்த படத்தின் பெயர் கிங்கு. ஆக கிங்கும் பேசப்பட்டது, உயிருக்குயிராகவும் பேசப்பட்டது. அந்த வசூலில் இரண்டு படங்களுமே சரியாக போகவில்லை என்பது தான் உண்மை. ரெண்டு பேரும் பரீட்சாத்தமாக அந்த மாதிரி வேஷங்களை எடுத்து செய்ய ஆரம்பித்தார்கள். சிட்டிசன் படத்தில் பார்த்திங்கன்னா முதலில் அஜித் வந்து அரசியல்வாதிகளை சங்கருத்த படம் என்று சொல்லலாம். அரசியல்வாதிகள் எல்லோரும் அயோக்கியர்கள், இந்திய வரைபடத்தில் ஒரு கிராமத்தையே இல்லாமல் செய்து விட்டார்கள் என்பதைத்தான் சிட்டிசன் படத்தில் சொல்லியிருப்பார் அஜித். சிட்டிசன் குடிமகன் அருமையான படம், அந்த படம் சக்ஸஸ். அதே கதையைத்தான், அதே கிட்டத்தட்ட அதே நாட்டை தான் சியான் விக்ரம் சாமுராய் என்ற பெயரில் எடுத்திருந்தார். அருமையான படம், ஆனால் ஏதோ சூழ்நிலையின் காரணமாக வசூலை அதிகமாக பெறவில்லை என்பதுதான் உண்மை. ஆக ரெண்டு பேரும் ஒரு வருஷ கேப்பில் தான் சிட்டிசனும் வந்தது, சாமுராயும் வந்தது. சாமுராயில் சியான் விக்ரம் அரசியல்வாதியில் போட்டு நாரடித்தார். இங்கே சிட்டிசன் படத்தில் அஜித்து அரசியல்வாதிகளை நாரடித்தார். பின்னாளில் நாமல் அரசியல் சினிமாவில் தேவையில்லை என்ற முடிவுக்கு வந்தார் அஜித், அது வேற விஷயம். அதேமாதிரி ஒரு இளைஞன் எப்படியாவது காவல்துறையில் சேர வேண்டும், ரவுடி சாம்ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டும், சாராய சாம்ராஜ்யத்தை ஒழிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு செயல்படுகிறவன். அதாவது போலீஸாக இல்லாமல் இருந்தாலும் போலீஸாகவே தன்னை நினைத்து கொண்டு, அந்த போலீஸுகிற நடிச்சிருப்பார்
சியான் விக்ரம் தில்லில் அதே கேரக்டரை அஜித்தும் பண்ணார். ஆஞ்சநேயா என்ற படம் அஜித் நடிச்சிருந்தார். அந்த ஆஞ்சநேயா என்ற படமும் ரெண்டு பேருடைய ஹீரோ சைஸும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒற்றுமை பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அஜித்துக்கும் பெரும்பாலும் இருக்காது. ஒரு துடிப்புள்ள இளைஞன் உள்ளூர் அரசியல் செல்வாக்குள்ள நபரால் எப்படி பாதிக்கப்படுகிறான் என்பதுதான் அருள் படத்தில் சியான் விக்ரம் நடிச்சிருப்பார். எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் ஒரு இளைஞன் என்பதை அரசியல்வாதிகளுடைய செம கிடுக்குப்பிடியில் மாட்டிக்கொண்டு அவதிப்படுவதுதான் அருள். அதேமாரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜி படத்தில் இதே கேரக்டரை அஜித் பண்ணியிருப்பார். அரசியல்வாதிகளால் ஒரு இளைஞன் எந்த அளவுக்கு துன்புறுத்தப்படுகிறான், எந்த அளவுக்கு இரத்த காயங்களை படுகிறான், மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் என்பது கதைக்களம் தான் அருள். அருளும் ஜியும் ஒரே ஒருவரோட வித்தியாசத்தில் வந்தது. ஆனாலும் அந்த கதையை தேர்ந்தெடுப்பதில் இருவருக்குள் ஒரு போட்டியும் திறமையின் வெளிப்பாடும் இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. அஜித்துக்கு எப்போவுமே ஒரு வித்தியாசமான கேரக்டரில் செய்யணும்னு ஒரு ஆசை உண்டு. நானே கதாநாயகன், நானே வில்லன், நானே காமெடிங்கிற மாதிரியான வேஷங்களை செய்கிறது கில்லாடி. ஏன்னா அஜித்துக்கு காமெடி வரும், அஜித்துக்கு வில்லன் வரும். அஜித்து கொஞ்சம் கண்ணை விரிச்சா வில்லன் ஆயிடுவார், கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் சிரிச்சார்னா அவர் வந்து கதாநாயகன் ஆயிடுவார். வரலாறு என்ற படம் அஜித்துடைய நடிப்பு திறனுக்கு ஒரு உரைகல்லாக அமைந்தது. அதாவது எந்த நடிகரும் அதை கமலஹாசனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அஜித் அதில் வந்து ஒரு மாட்டின் அதாவது திருநங்கை வேடம் பண்ணியிருப்பார், சூப்பராக பண்ணியிருப்பார். ஒரு டான்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே பெண் எப்படி நடனமாடியால் எப்படி இருப்பாளோ அதே மாதிரி திருநங்கை வேடம். அப்பா மகன் மூணு வேடம் பண்ணியிருந்தார் வரலாறில். கேஎஸ் ரவிக்குமார் எழுதி இயக்கியிருந்தார். கொஞ்சம் நீண்ட காலம் படப்பிடிப்பு எடுத்துக்கொண்ட படம் எதுனா வரலாறு தான். அந்த படம் வெளிவந்த உடனே பார்த்திங்கன்னா வசூலில் சக்க போடு போட்டுது. அஜித்துடைய நடிப்புக்கு இந்த படத்தை உதாரணம் சொல்லலாம். மூணு வேஷத்தில் அப்பா மகன், அப்புறம் திருநங்கை வேஷம், ஒரு பெண் ஒரு காதலி வந்து நான் நீ பெண் மாதிரி இருக்க நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஓடி போகிற இடம். இதே கதையமைப்பு தான் நீங்கள் வந்து அந்நியன்லையும் வரும். அது இது கேஎஸ் ரவிக்குமார், அது சங்கர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பெண் அபிநயம் மாதிரி அந்த பிராமணன் வர வந்து கொஞ்சம் பெண்மைத்தன்மையுடையவராக இருப்பார் அம்பி. அதே ரெமோ, அதே இன்னொரு படம், மூணு வேஷம். இங்கே வரலாறுலேயும் மூணு வேஷம் பண்ணார் அஜித், அதேமாதிரி அந்நியன்லேயும் மூணு வேஷம் பண்ணார் விக்ரம். ரெண்டு பேருமே போட்டி போட்டு நீங்கள் இன்னொரு வாரம் முடிஞ்சினா பாருங்கள், ரெண்டு பேருமே போட்டி போட்டு ஒரு வேடத்துக்கும் இன்னொரு வேடத்துக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு கலக்கியிருப்பாங்க. அப்படி ஒரு நடிப்பு போட்டி ரெண்டு பேருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் என்ன காரணத்தினாலேயோ சியான் விக்ரம் கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டார், அஜித்தும் விஜயும் மேலே வந்துட்டாங்க. இதுதான் உண்மை, வேறு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக நடிப்புலையும் விருதுகள் வாங்குறதற்கு கூட ஃபிலிம்ஃபேர் விருது, தமிழக அரசு விருது மாறி மாறி வாங்கிப்பாங்க அஜித்தும் விக்ரமும். இவர் ஒரு வருஷம் வாங்கினா அவர் ஒரு வருஷம் வாங்குவார், அவர் ஒரு வருஷம் வாங்கினா இவர் ஒரு வருஷம் வாங்குவார். தோற்ற பொலிவு கூட என்ன, அஜித்து இளமையிலும் முதுமையாக இருப்பார், முதுமையிலும் இளமையாக இருப்பார். ஆனால் விக்ரம் தோற்ற பொலிவில் அந்த மேக்கப்பில் கமலஹாசன் மாதிரி மேக்கப்பில் எங்கேயோ போயிடுவார். ஆனால் தமிழ் சினிமாவில் அந்த வெள்ளை தாடி வெள்ளை மீசையோடு கதாநாயகன் அடித்து வெற்றி பெற்றவர் யாருன்னா அது அஜித் தான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு விக்ரம் சிரத்தை எடுத்தாரா இல்லை ட்ரை பண்ணாரான்னா இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் முற்றிலும் வித்தியாசமான வேடங்களை செய்வதில் இருவருக்கிடையே எப்போதுமே போட்டி இருந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதே போல் இருவரும் அந்த எந்த ப்ரொடியூசருக்கும் நாம் லாபம் சம்பாதித்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயல்பட்டார்கள். ரெண்டு பேருமே கால்ஷீட் விஷயத்தில் எனக்கு தெரிந்து அஜித்தும் யாருக்கும் கால்ஷீட் ட்ரபிள் கொடுக்கவில்லை, சியான் விக்ரமும் யாருக்கும் கால்ஷீட் ட்ரபிள் கொடுத்ததா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள். அதேமாதிரி கிசுக்கு அதை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சியான் விக்ரம் திருமணம் செய்து கொண்டு சினிமாவுக்கு வந்தவர், அஜித்து சினிமாவுக்கு வந்த பிறகு திருமணம் செய்து கொண்டார். இடையில் ரெண்டு காதல்கள் கூட சமாச்சாரம் உண்டு அஜித்துக்கு. ஆனால் சியான் விக்ரம் அப்படி அல்ல. ஏன்னா சியான் விக்ரத்துக்கு வயதுக்கு வந்த பையன் இருக்கிறார், அவரும் இப்போ ரெண்டு படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் நட்சத்திர ஹீரோ ஆகவில்லை, ஆனால் தன் பையனை எப்படியாவது தன்னுடைய வாரிசாக நட்சத்திர ஹீரோ கொண்டு வர வேண்டும் என்பதில் முனைப்போடு இருக்கிறார் சியான் விக்ரம். நம்ம ஏகே அஜித்குமாருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவர்களை அதிகமாக வந்து வெளியே காட்டிக்கொள்வதில்லை. அதே நேரத்தில் அஜித்தும் விக்ரமும் நண்பர்களா என்றால் அந்த அளவுக்கு நண்பர்கள் இல்லை, போட்டியாளர்களாக இருந்தார்களே தவிர. ஆனால் அஜித் விஜயோட தான் நண்பராக இருந்தார்.
விஜய் வீட்டுக்கு அஜித் குடும்பத்தோடு போவார், அஜித் வீட்டுக்கு விஜய் குடும்பத்தோடு போவார். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள். ரசிகர்கள் தான் அவரை வந்து போட்டியாளர்களாக கருதுகிறார்களே தவிர அவர்கள் போட்டியாளராக கருதியே இல்லை. அதேமாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன தலைப்புக்கு கிளைமேக்ஸ் இதுதான், அஜித்துக்கும் விஜய்க்கும் தான் போட்டி போட்டின்னு உருவானது வந்து அவர்களால் இல்லை, ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது, நீங்களால் உருவாக்கப்பட்டது. நீங்களால் அஜித்துக்கும் விஜய்க்கும் போட்டி, இந்த படம் அதிகமாக வசூல் பெற்று, இந்த படம் அதிகமாக பெருசல் பெற்று, இவர் நம்பர் ஒன்று அவர் நம்பர் ஒன்று அஜித்து விஜய்க்கு இடையே பேசிக்கிட்டு இருக்காங்க. அது அவர்களால் இல்லை, அவர்கள் நண்பர்கள். ஆனால் உண்மையான போட்டி எதுன்னா அஜித்துக்கும் விக்ரமும் தான். இவர் ஒரு இடத்துல நடித்தார், அவர் அதே இடத்துல நடிப்பார். அவர் மூணு இடத்துல நடித்தா இவர் மூணு இடத்துல நடித்தார். அதுக்கு நான் வந்து உதாரணம் நான் சொல்லிட்டேன். ஆக நிஜமான போட்டி சினிமாவில் அஜித்துக்கும் விக்ரமுக்கும் தான் இருந்ததே தவிர அஜித்துக்கும் விஜய்க்கும் அல்ல அல்ல அல்ல. நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டே இந்த உலகத்துக்கு நீ ராஜா. ஆனால் எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.